ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்றைய நம்ம ஆரோக்கிய குறிப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா, செரிமான கோளாறுலாம் ஏன் ஏற்படுகிறது, அதற்கான தீர்வுகள் என்ன, அதை பத்தி தான் நம்ம இன்றைய தொகுப்புல பார்க்க போறோம். நாம் உண்ணக்கூடிய உணவு சரியான ஒரு செரிமான ஆகாம போகும்போது தான் நமக்கு என்ன ஏற்படுகிறது, அஜீரணம் ஏற்படுகிறது. நம்ம உண்ணும் உணவை செரிக்க செரிமான நீர் சுரப்பதில் கூட ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த வயிற்றுக்கோளாறு ஏற்படுங்க. பொதுவாக வயது ஏற ஏற இந்த செரிமான நீர் சுரப்பதுங்கிறது குறைந்து கொண்டே தான் வரும். சில சமயங்களில் உண்ணும் உணவை சரியாக வாயில அரைத்து மென்று சாப்பிடாவிட்டாலும் கூட இந்த அஜீரண கோளாறு ஏற்படுகிறது. உடல் உழைப்பே இல்லாத வாழ்க்கை முறையாலும், அதாவது அதிக உணவு அடிக்கடி சாப்பிட்றதுனாலையும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வருகிறது. மலங்கழிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தாலும் கூட நம்ம போய் மலங்கழிக்கும் போது அது முடியாதுங்க. இதனால தான் உடல் ஒரு கனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், தலைவலி, பசியின்மை, எந்த வேலையிலுமே செய்யறதுக்கு ஒரு அக்கறை இல்லாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே ஏற்படும். உணவு வெகு நேரம் குடல்லையே தங்கி இருந்தாலும் வாயு தொல்லை உருவாகும். ஒரு அழுகிய நிலை உருவாகி வயிறு வீங்கி வலி ஏற்படும். வயிறு குடல் பகுதிகளில் உதர வாயு சேர்றதுனால அலர்ஜி உண்டாகிறதுங்க. இது செரிமான குறைபாட்டால் வருகிறது. வாய் வழியாகவோ மலக்குழல் வழியாகவோ அந்த வாயுவை வெளியேற்றலை அப்படின்னா மார்பு பகுதியில் வந்து அந்த வலியை உண்டாக்கிறோம். ஒரு சிலருக்கு இந்த மார்பு வலிக்கும் போது ஒரு சிலர் இதே நோயாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வரும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, வாயு வந்து பிடிச்சிடுச்சு அதான் இந்த பக்கம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வாயு பிடிப்பு தான் எனது அந்த மார்பு வலிக்கு காரணமாகவும் இருக்கும். இதுதான் இதுக்கு பேசிக் ப்ராப்ளம், என்ன செரிமான பிரச்சனை. இதனால் அந்த வலியை எடுக்கும்போது மூச்சு விடுறதுலேயும் சிரமம் ஏற்படும். அஜீரணத்திற்கு வெறும் சீரகத்தை தண்ணீரிலிட்டு நன்கு கொதிக்க வைத்து அந்த ஜீரக தண்ணீரை குடித்து வந்தோம்னா நன்கு ஜீரணம் ஆவதோடு உடலும் குளிர்ச்சி அடைகிறது. உடல் உஷ்ணத்தினால அஜீரணம் ஏற்பட்டிருந்தா இந்த சீரக தண்ணீரை நம்ம குடிக்கும்போது அந்த ஹீட்டு சரியாயிரும். இதற்கான ஒரு சில சிகிச்சை முறைகளை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு கப் சாதம் வடித்த நீர் இருக்குல்லையா, அந்த நீரை ஒரு கப் எடுத்துட்டு அதில் ஒரு கொஞ்சம் மஞ்சள் பொடியை கலந்து குடிக்க அந்த வயிறு உப்புசம் அஜீரணம் இது எல்லாமே சரியாயிருங்க. அடுத்ததாக இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு அதை தட்டி நல்லா அரைத்து சாரை எடுத்து அந்த சாரை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தோம்னா அது வந்து கீழே வந்து அந்த டஸ்டெல்லாம் போயிட்டு கனமாக உள்ளதில் கீழே வந்து மேலே அந்த சுத்தமான சாறு இருக்கும். அந்த சாரோட சிறிதளவு தேனை கலந்து நம்ம பருகினோம்னா ஜீரண சக்தி அதிகரிக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 2 பங்கு ஓமம், 1 பங்கு சோம்பு இதுகளோட சர்க்கரையுடன் கலந்து ஒரு வேளைக்கு 10 முதல் 20 கிராம் என்ற அளவில் தினமும் 2 வேளை நம்ம கொடுக்கலாம். சம அளவு சுக்கு பொடி, குறுமிளகு பொடி, புதினா, ஓமவல்லி இவற்றையெல்லாம் கலந்து ஒரு வேளைக்கு 10 முதல் 30 கிராம் வரைக்கும் காலை மாலை 2 வேளையுமே 7 நாட்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு செரிமான கோளாறு வராதுங்க, ஜீரண சக்தி அதிகரிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.